శివాం వెంకటనాథార్య కవితార్కిరకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అసద్భుతంప్రాయే నమః. இப்பர்யந்தம் ஆறு அதிகரணம் இந்த பாதத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஆறு அதிகரணங்களும் சாங்கியனுடைய ஆக்ஷேபம் என்ன, அதனுடைய அதுக்கு சமாதானம், அவன் ஆக்ஷேபம் பண்ணினான்னாக்க என்ன சமாதானம் சாய்க்கிறார் சூத்திரகாரரும் எம்பெருமானாரும் அப்படிங்கிறத பத்தி ஆறு அதிகரணங்கள்ல, இந்த ஆறு அதிகரணமே நிரீஸ்வர சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்காம பிரகிருதியை மாத்திரம் ஒத்துண்டு அந்த பிரகிருதி தான் எல்லாமே, பிரகிருதியே ஜெகத்துக்கு மூல காரணம் உபாதான காரணமா இருக்கு. அப்படியான நிமித்த காரணம் யாரு அப்படின்னாக்க அந்த பக்கத்துல ஒரு புருஷன் இருக்கானோ இல்லையோ அவனுடைய சேர்க்கையினால இது வருது, மற்றபடி ஈஸ்வரனே ஒருத்தன் கிடையாது அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதுல அங்கங்க வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துட்டு இல்ல இது வந்து சாங்கியம் சொல்ற மதத்தை தான் சொல்றது, பிரகிருதியை சொல்லும் புருஷனை சொல்லும் அப்படி அப்படின்லாம் சொல்லி பார்த்தான். ஆறு அதிகரணங்கள்னால அதை கண்டனம் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஒரு பேட்டிகை ஆறு அதிகரணம். இப்ப அடுத்த பேட்டிகையில சேஸ்வர சாங்கியன் கேள்வி கேட்கணும். சேஸ்வர சாங்கியன் இப்ப கேள்வி கேட்கணும், என்ன அவன் என்ன சொல்றான்னாக்க ஈஸ்வரன் உண்டு ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த ஈஸ்வரன் நிமித்த காரணமா தான் இருப்பான், உபாதான காரணமாக இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்றான். நமக்கே சேஸ்வர சாங்கியன் நமக்கும் பேர் உண்டு. ஏன் அப்படின்னாக்க அவன் 25 தத்துவத்தை ஒத்துண்டான் சாங்கியன், நாமும் 26 தத்துவம் தான் ஒத்துக்கிறோம். அவ ஈஸ்வரனை ஒத்துண்டு 25 தத்துவத்தை நாம ஒத்துருக்கோம், அதனால நாம என்ன சேஸ்வர சாங்கியன் தான் அப்படின்னு பேர். ஆனால் என்ன விசேஷம், இப்ப நம்ம ஆக்ஷேபிக்கிறான சேஸ்வர சாங்கியன் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னாக்க இந்த ஈஸ்வரன்றவன் ஒரு நிமித்த காரணம், அது டம்மின்றாலே அந்த மாதிரி அவனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் நிமித்த காரணமா இருப்பான் அவ்வளவுதான். மற்றபடி பண்றதெல்லாம் எது பண்றது அப்படின்னாக்க இந்த பிரகிருதி தான் பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். நாம அப்படி சொல்லலை, அபின்ன நிமித்த உபாதானவாதிகள் நமக்கு பேரு. அதாவது நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒரே வஸ்துதான், அது பிரம்மன் தான். இது அத்வைதிகளும் ஒத்துக்கிறார், பாஸ்கர வேதாந்தியும் ஒத்துக்கிறார், யாதவ பிரகாசம் ஒத்துக்கிறார், நம்ம எம்பெருமானாரும் ஒத்துருக்கார். நம்ம சொல்றது அந்த அன்னைக்கு சொல்றோம் பேதம், அதாவது உபபாதன பிரக்கிரியில அது வேறுபட்டு இருக்கலாமே தவிர்த்து சித்தாந்தம் ஒண்ணுதான் மூணு பேருக்கும். அபின்ன நிமித்த உபாதானன்றது மாத்வால் ஒன்றி ஒத்துக்கல, அவ ஒத்துக்கல. ஏன்னா உபாதான காரணம் அதாவது அவஸ்தைகளா மாற முடியாது அப்படின்னு அவ சொல்றாரு. ஏன்னா பரமாத்மாண்டவன் சுத்தமானவன் நித்தியமானவன், அதே இந்த பிரபஞ்சம்ன்றது அச்சேதனம், அது அசுத்தமானது, ஜீவன்களும் அசுத்தமானவர், அதனால அவன் நிமித்த காரணமும் ஆக முடியாது அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். நம்ம இப்ப சொல்ல போறோம், நமக்கு அந்த கேள்வி வரும், அவனா இதுவே வந்து பிரபஞ்சமே மாறி விடுறது, பரமாத்மாவே பிரபஞ்சமா மாறி விடுறான்னாக்கா தோஷம் வருமே, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற தோஷம்லாம் பரமாத்மாவுக்கு வந்துருமே அப்படின்னா கேள்வி வந்ததுன்னா அதுக்கெல்லாம் நிறைய சமாதானம் சொல்றோம், எல்லாம் இருக்காது. இந்த அதிகாரத்திலையும் சொல்ல போறது அதனால நாமும் சேர்த்தது சாங்கியாள் நமக்கு நாம ஒத்துக்கிறது எப்படி அப்படின்னாக்க ஜீவனும் இந்த பிரபஞ்சமும் பரமாத்மாவனுடைய காரியங்களே, இவைகளுக்கு உபாதான காரணமா எம்பெருமான் இருக்கான், நிமித்த காரணமா எம்பெருமான் இருக்கான் நாம சொல்லுவோம். ஆனால் இந்த சேர்த்தர சாங்கியன்றவன் அப்படி ஒத்துக்கல, அவன் வந்து என்ன சொல்றான், நிமித்த காரணமா மாத்திரம்தான் இருக்க முடியுன்றவன், இந்த காரணமா இருக்க முடியாது உபாதான காரணமா இருக்க முடியாது. அவன் நிறைய காரணம் சொல்றான், லோகத்துல எப்படி இருக்கோ அதை வச்சுட்டுதான் வேதத்திலையும் நீங்க சொல்லணும். லோகத்துல எப்படி இருக்கு, மண்ணு கடம் அதை பண்றவன் குலாலம், இப்ப இது மூணு முக்கோணமா இருக்கு, குலாலன் அந்த மண்ணை எடுத்துட்டு கடத்தை பண்றான், அவன் மண்ணுதான் கடமா மாறுறது, அதை மாத்தி வைக்கிறது வந்து குலாலனுடைய காரியம். அதனால இவ குலாலன்றவன் வந்து நிமித்த காரணம், அதாவது செய்கிறவன் செய்யப்படும் பொருள்ன்றது பார்த்தா மண்ணுதான், ஆக உபாதான காரணம்ன்றது லோகத்துல பின்னம் பின்னமா இருக்கு, உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அப்படின்னுட்டு
லோகத்துல இருக்கு. அதனால இங்க வந்து உபாதான காரணம் பார்த்தாக்க இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் பிரகிருதி தான் உபாதான காரணம். அப்ப நிமித்த காரணம் யாரு அப்படின்னா ஈஸ்வரன் எடுத்துருக்கோம். ஈஸ்வரன் ஒருத்தருக்கான், அவன் நிமித்த காரணமா மாத்திரம் இருக்கட்டும், உபாதான காரணமா இருக்க தேவையில்லை, அவன் இல்லை. ஏன்னா இது வந்து லோக விருத்தம், லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த லோக திருஷ்ட அனுகுணமா தான் எல்லாத்தையும் வைத்தியத்திலையும் பார்க்கணும். நம்மளே சொல்றேன், பிரத்யக்ஷ விருத்தமாக வேதம் சொன்னா கூட அதை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்ன மூலியோ. இப்ப பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கே, லோகத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கு, லோகத்துல இருக்கிறது பின்னம் பின்னமா தான் இருக்கு. நிமித்த காரணம் வேற, அது மாதிரி உபாதான காரணம் வேற, பின்னமா வேறுபாடு வந்து பார்க்கணும். அதுக்கு அனுகுணமா தான் வேதத்துல இருக்குதுன்னு சொல்லணும். அதனால வேதத்துல வந்து திருஷ்டாந்தம் என்ன சொல்றதுக்கு, வேதத்துல திருஷ்டாந்தம் சொல்றது மிருதிருஷ்டாந்தம் தான் சொல்றது. சோமிய சர்வம் நன்மையும் விஜாசம் ஏகேன மற்பண்டேன சர்வம் நன்மையும் விஜாசம். ஒரு மண்ணை பார்த்தோம்னாக்க மண்ணை தெரிஞ்சுட்டாக்க எல்லா வஸ்துக்களையும் தெரிஞ்சுட்டுலாமே. அப்ப மிருத்து தெரிஞ்சுட்டாக்க கலாதிகளை தெரிஞ்சுடலாம்னு என்ன அர்த்தம், மூலப்பொருள் மிருத்து தான், உபாதானம் தான், உபாதான காரணம் மண்ணு தான், ஈஸ்வரன் இல்லையே. அத மாதிரி ஈஸ்வரன் இல்லை இங்க, பிரகிருதி தான் இங்க. அவன் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றான் சாங்கியன், அதாவது லோகத்துல இப்படி பாக்குறது ஒண்ணு ஒரு சமாதானம். வித்வாந்தி கூட எப்படி சொல்லணும்னாக்க பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் உபாதான காரணம் நம்ம சொல்லி ஆகணும். நாம் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மாத்மகமான பிரகிருதி, பிரம்மத்து ஆத்மாவாக உடையது அந்தர்யாமியாக உடைய பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் உபாதான காரணம். ஆக இங்க வந்து இந்த பிரம்மன்றது ஜெகத்காரணம், பிரம்மன்றது ஜெகத்காரணம் அப்படின்னுட்டு சொல்லணும். அதாவது பிரகிருதி விசே பிரகிருதி விசிஷ்டமான பிரம்மன் ஜெகத்காரணம் அந்த பிரகிருதிக்கு சொல்ல போறா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் சாங்கியன், நீ இந்த நீ ஈஸ்வரன் நானும் ஒத்துட்டேன் இல்லையோ, நீ பிரகிருதி விசிஷ்டமான ஈஸ்வரன் தான் உபாதான காரணம் நீ சொல்ல போற, அதை காரணம் பிரகிருதியே காரணமா சொல்லிவிடேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நீ என்ன சொல்றக்க, இந்த பிரம்மன்றது விகார ரகிதம்னு சொல்றக்க, விகாரமே கிடையாது, மண்ணுல விகாரம் இருக்கு, மண் ஆனது கடமா மாறும், கபாலமா மாறும், திருப்பி சூர்ணமாயிடும் அப்படின்னா நீ ஒத்துன்னு இருக்க. அந்த மாதிரி இந்த பிரம்மமும் மாறுறதுன்னு சொல்லிட்டேன்னாக்கா பிரம்மத்துக்கு விகாரம் வந்துருமே, தோஷம் வந்துருமே. அதனால அப்ப என்ன ஆகும்னாக்கா உபாதான காரணமா எது இருக்குதோ அது விகாரத்தா இருக்கும், விகாரத்தோட கூறினதாக இருக்கும் அது. பிரம்மமோ விகார ரகிதம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துன்னு சொல்லுங்கோ, உபாதானமாக இருக்கிறது விகாரம் இல்லாததாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா பரஸ்பர விருத்தம், பாவ அபாவ ரூபமான விருத்தம் வந்து விரோதம் வந்துடும். இந்த மாதிரி விரோதம் வந்ததுன்னாக்கா அதை சாஸ்திரக்காரா ஏத்துக்க மாட்டான். ஒரே வஸ்துவுக்கு பாவம் அபாவம்ன்றது ஒத்துக்கவே முடியாது. நம்மளும் சொல்ல போறோம் பின்னாடி ஜெயனன கிரணம் பண்ண போறோம், ஜெயனன கிரணம் பண்ணச்ச நைகஸ்தின் அசம்பவாத் அப்படிங்கிறார். ஒரே காலத்துல இருக்கு இல்லைன்னு வராது அப்படின்னு சொல்ல போற, காலபேதைன்னு சொல்லலாம். நேத்தி மண்ணா இருந்தது இன்னைக்கு கடமா இருக்குன்னு சொன்னா சரி, அதே ஒரே சமயத்துல இப்ப மண்ணாவும் இருக்கு கடமாவும் இருக்குன்னு சொல்றது முடியாது. நம்ம அது பதில் சொல்ல போறோம். அதனால நமக்கு எப்படின்னாக்க அத மண்ணா பார்த்தா மண்ணுதான் அது, ஆனால் அந்த சமயத்துல ஆகாரமோ அல்லது வியாபாரமோ அதனால ஜலம் எடுத்துன்னு வரும், அதெல்லாம் பேதம் தெரியறது இல்லையா. மண்ணா இருக்கிறதுன்றது எப்படி அது மிருப்பிண்டமா இருக்குச்சு, இவ்வளவு வெட்டியா இவ்வளவு மண் எடுத்து வச்சிருக்கோம், அப்ப அது கடம், அதுக்கு பேர் கிடையாது, கேவலம் மண்ணு அவ்வளவுதான். அதே இந்த கடமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த கடம் என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு ரூபம் நமக்கு தெரியும், மேல சின்னதா வாய் இருக்கு, கீழே இவ்வளவு பெருசா வயிறு மாதிரி உப்பு இவ்வளவு பெருசா இருக்கு, புத்னோதரம் அப்படின்றோம், இவ்வளவு பெருசா இதுவா இருக்கு. அதனால அந்த ஆகாரம் வேறுபட்டுறது,
அதனால ஜலம் எடுத்துன்னு வரும். மண்ணால ஜலத்தை எடுத்து வர முடியாது, மண்ணால ஜலத்தை எடுத்து வர முடியாது. இதெல்லாம் சொல்ல போறோம். ஆக நமக்கு ஒரே காலத்துல விகாரம் உடையது, விகாரம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் விகார ரகிதம், அவனுக்கு விகாரமே வராது. அவனே உபாதானமா மாறணும்னாக்க அப்ப விகாரத்தை நீ ஒத்துக்கணும். நீயே விகாரத்தை ஒத்துக்கலையே, பரமாத்மாவுக்கு விகாரமே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. பரமாத்மா விகாரமே, விகாரமே இல்லாத பரமாத்மாவுக்கு உபாதானத்துவத்தை ஒத்துண்டோம்னாக்க விகாரத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். அப்போ விகார ரகிதத்துவம் விகாரவத்துவம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமான தர்மங்கள், விருத்தமான தர்மங்கள் ரெண்டும் ஒரே இடத்துல சமாவேசம் ஆயிடும். அது வரக்கூடாது. அது சாஸ்திர விருத்தம் ஒன்று இல்லை, நம்ம லோகத்துல நம்ம ஒத்துக்க மாட்டோமே. ஒரே சமயத்துல இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். கால பேதேன தேச பேதேனதான் சொல்லலாம். இந்த காலத்துல இருக்கான் அந்த காலத்துல இல்லை, இந்த தேசத்துல இருக்கான் அந்த தேசத்துல இல்லை அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர்த்து இந்த பிரம்மத்தை அது மாதிரி சொல்ல முடியாது, அது விருத்தமா போயிடும். ஆதரனாலையும் இந்த நீங்க சொல்றீங்களே வேதாந்திகள் சொல்றது அது ஒத்து முடியாது. அதனால இங்க அவ அனுமான பிரயோகம்லாம் சொல்றக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால உபாதான காரணமாக பிரம்மம் இருக்க முடியாது, பிரகிருதி தான் இருக்கும். உபாதான அப்ப நிமித்த காரணம் யாருன்னாக்க ஈஸ்வரன். அந்த மட்டும் தான் ஈஸ்வரனுங்க காரியம். அவன் பண்ணிட்டு அவன் ஒதுங்கி போயிடுவான். மற்றபடி பார்த்துக்கிறதுனா பிரகிருதி தான் எல்லாம் பார்த்துக்கிறது. பிரகிருதிகள்னா வேற ஒண்ணு இங்க கிடையாது. அதனால என் வந்து பேருக்கு சேஸ்தர சாங்கியன்னு உனக்கு பேரு. நையாயகனுக்கும் இதே அபிப்பிராயம் தான், அவனும் ஈஸ்வரன் ஒத்துக்கிறான், அவனும் இது மாதிரிதான் அப்படின்னு நிமித்தோபாதான அது. ஆனால் அவன் பிரகிருதிய காரணமா ஒத்துக்கல, உபாதான காரணமா. பரமானுன்னு ஒண்ணு சொல்றான், அதுதான் உபாதான காரணம்னு அவன் சொல்ல போறான். அத அடுத்த பாதத்திலையும் அதுக்கு அடுத்த பாதத்திலையும் ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதம் ரெண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்தை தான் கண்டனம் பண்ண போறாரு. ஆனால் சாஸ்திர எழுத்தாட்டில கோடிட்டு காமிச்சுட்டார் ஆரம்பத்திலேயே மூணாவது அதிகரணத்துல. அதனால இங்க உபாதான காரணமாக பிரம்மம் இருக்க முடியாது. அதே பிரகிருதி இருக்கலாம், ஏன்னா லோகத்துல வியாப்தி இருக்கு. எப்படி இருக்கு? ஜெகன் நிமித்த காரண பூதா ஈஸ்வரஹா உபாதானம். ஜெகத்துக்கு நிமித்த காரணமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன், உபாதானம் இல்லை அவன். ஈஸ்வரா நான் உபாதான் ஏன் நிமித்தத்வார் குலாலவத்து அப்படின்றவான். ஏன்னா ஈஸ்வரன் வந்து நிமித்தம் உண்டிதான், உபாதானம் கிடையாது. ஏன்னா நிமித்த காரணமா இருக்கிறதுனால. எப்படி என்ன குலாலவத்து? லோகத்துல குலாலன் இருக்கானே, குலாலன் கேவலம் நிமித்த காரணமா அப்படிதான் இருக்கணும், உபாதான காரணமா இல்லை. மண்ணுதான் உபாதான காரணமா இருக்கு. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்லணும் அப்படின்னு அனுமான பிரயோகத்தை அவர் சொல்றாரு. அதனால உங்க வழியாவே நாங்க வரோம். லோக சித்தமான வியாப்தி இது, லோகத்துல எப்படி இருக்கோ அதன் ஒன்று மாதிரி ஒத்து போனோம் நிவாரணம் சொல்றா வேதாந்திகளும். பிரத்யக்ஷ விருத்தமா சுருதி சொல்லிச்சுனாக்க அதை கவனமா தான் தள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காளே. அது மாதிரிதான் இங்கேயும் வச்சுக்கணும். அதனால பிரகிருதி தான் உபாதானம், வந்து ஈஸ்வரன் வந்து நிமித்தமா வண்டி இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சித்தாந்தத்திலே அப்படித்தானே சொல்றோம். ஏன்னா பிரகிருதி இல்லாம கேவலம் ஈஸ்வரன் உபாதானம் ஆக முடியாது. ஏன்னா சூக்ம சதுர்த்தி திட்டம் பிரம்ம காரணம், சூழ சதுர்த்தி திட்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சூக்மமா சேதன அசேதன விசிஷ்டம், விசிஷ்டம்னா அந்தரியாமியா பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம். அது சூக்ம தசா, அது பிரளயத்துல இருக்கு, பிரளய திசையில காரண திசையில காரிய திசையில சூழமா மாறிடுறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு கிளப்தமான இந்த பிரகிருதியே இருக்கட்டுமே, தனியா என்னத்துக்கு உபாதானம் உங்களை கல்பிக்கணும், அது வேண்டியதில்லை அப்படின்னுட்டு பூரபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் இருக்கு. இந்த சாங்கியனுடைய சேஸ்வர சாங்கியன், அதாவது யோக சாஸ்திரஜன், யோக சாஸ்திரத்தை சேர்ந்தவன், அவன் இதை மாதிரி கேள்வி கேட்கலாம்.
அதுக்கு இப்ப பதில் சொல்ற, அது கிடையாது. இப்ப உன்னுடைய இது என்ன, நீ அனுமானம் சொல்றியா இல்ல தர்க்கம் சொல்றியா? அனுமானம் சொன்னேன்னாக்க அதுக்கு பதில் அனுமானம் நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க, நாங்க வந்து பிரத்யக்ஷ விருத்தமான விஷயங்கள்லாம் வேதம் சொன்னா கூட வந்து கவனமா தள்ளிடணும். பிரத்யக்ஷ விருத்தமானது தான் வேதத்துல வேதத்தோட விரோதம் வருது, தள்ளிடணும்னு சொன்னோம். அது உண்மைதான். அது எந்த விஷயத்துல தெரியுமா, லௌகிக விஷயத்துலதான். ஏன்னா இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்ச விஷயத்தையோ பிரபஞ்சத்துக்கு எது காரணமா இருக்கிறதுன்றதோ இதெல்லாம் வேதைக வேத்தியம், சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கணும். அதனாலதான் சூத்திரகாரன் சாஸ்திர யோனித்வான் சூத்திரம் பண்ணிட்டேன். வேதம் சொல்லிடுச்சோ, வேதம் சொன்ன விஷயத்துல கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுல நான் வந்து என்ன சொன்னேன், வந்து ஆதித்யோ யூபகா அப்படின்றது, அவன் எஜமான சஸ்திரா எஜமானோ யூபகான்லாம் சொன்னாக்கா அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அங்க கவுனம் தான் வரும். ஏன்னா லோகத்துல சூரியன் வேற, யூபஸ்தம்பம் வேற, அதனால அங்க வந்து கவுனகல்பம் சொல்லணும், பிரத்யக்ஷ விரோதம். ஆனா இங்க அப்படி இல்லையே, பிரத்யக்ஷ விரோதம்ன்றதே இங்க இல்லையே. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷமா நம்ம இந்த பிரபஞ்ச விஷயத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது, இந்த பிரகிருதி தான் தெற்காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம எங்க பார்த்தோம்? அதே வேதம் சொல்லிடுத்தோம், பிரம்மம் தான் தெற்காரணமா இருக்கு. ஏகோகை நாராயண ஆசீத் சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாதி சப்தாக தத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதிவாச நாராயணே தைக்கரீஷ வசந்தி அனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகிருத்திதம் ஐக்கிய கண்டியம்ங்கிறார் தேசிகன் அருராயம் ஜாஸ்தி. அதனால சத்து ஆத்மா இவையெல்லாம் சாமானிய சப்தங்கள். அமாரி ருத்ரன் சிவன் அதெல்லாம் தத்வாந்தரத்தை சொல்றது. இவைகள் அத்தனையுமே நாராயணனான பகவான் கிட்டையே அன்வர்த்தமா அன்வைக்கும், அவன் தான் ஜெகத்காரணமா இருப்பான் அப்படின்லாம் அங்க வந்து ஸ்பஷ்டமா சொல்லிடுத்துல. அதனால இந்த கிரமத்துல தான் பார்க்கணும். அது ஒரு அடி உங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னாக்க, இப்போ நீ தான் சொன்ன தர்க்கம் சொன்னாக்க, இந்த தர்க்கங்கள்லாம் லோகதிஷ்ட தர்க்கங்கள்லாம் வேதத்துல இடப்படாது. ஏன்னா அனாதியான வேதம், அந்த வேதம் ஒரு தத்துவத்தை சொல்லச்சு, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்ற சமயத்துல லோகதிஷ்டமான தர்க்கமோ அனுமானமோ இதெல்லாம் இடப்படவே இடப்படாது. இது அவாளுக்கு ரெண்டாவது அடி அடிக்கிற மாதிரி. மூணாவது என்ன அப்படின்னாக்கா, இவன் என்ன கேட்டான், நிர்விகார ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும், பிரம்மம் விகார ரகிதம், இதுவோ விசாரத்தோட கூறினது உபாதானன்றது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துருமே, அப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே? ஏன்னா பாவா பாவ ரூப விருத்த தர்ம சமாவேசம், விருத்தமான தர்மங்கள் ரெண்டு ஒன்னா சேர்ந்துடுறது, இருத்தல் இல்லாமை, இது ரெண்டு ஒண்ணு கொண்டு சேர்ந்து வந்துருச்சோன்னே எப்படி வரும் அப்படின்னு அவன் கேட்டான் சாங்கியன். அதுக்கு பதில் சொல்றான், நாங்க வந்து என்ன சொல்லணும், சூக்மமான சேதனாச்சேதன விசிஷ்டமான பரமாத்மா தான் காரியம் காரணம், சூழமான சேதனாச்சேதன விசிஷ்டமான பரமாத்மா தான் காரியம். இப்படி சூக்ம ரூபமா ஸ்தூல ரூபமா சொன்னோம். அந்த ஸ்தௌல்யம் இருக்கே, சின்னதா இருக்குது சூக்மமா இருக்குது பெருசா இருக்குன்றது, அது எதுல அன்வயிக்கிறது? பகவான் கிட்ட பரமாத்மா கிட்ட அன்வயிக்கல, இந்த விசேஷணங்கள்ல அன்வயிக்கிறது. விசேஷணம் எது அப்படின்னாக்கா துவாரம்னு பேரு, அதாவது பிரகிருதியும் சேதனம், சேதனம் அசேதனம் ரெண்டுத்துல அன்வயிக்கிறது. இந்த சேதனம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஞான சங்கோஜி விகாசம் தான். சேதனத்துக்கு சுரூபத்துல மாறுதலே கிடையாது, பரமாத்மா எப்படியோ அப்படிதான் சேதனமா இருப்பான், சுரூபத்துல விகாரம் கிடையாது. அவன் சுபாவம் நினைக்க ஞானம், அந்த ஞானத்துல சங்கோஜ விகாசம் இருக்கும். அது சொல்ல போறோம் ரெண்டாம் அத்தியாயத்துல. அச்சேதனங்களுக்கெல்லாம் உற்பத்தி எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, ஸ்வரூப அந்நிதாபாவமே அச்சேதனங்களுக்கு உற்பத்தி. சொரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம், மண் இருக்குது, மண் கடமாவே மாறிடுறது. இப்ப அந்த மண்ணு சுரூப்பம் எப்படி பிண்டமா இருந்தது, இப்ப எப்படி மாறிடுத்து, கடமா மாறிடுத்து.
அது மாதிரி தங்க கட்டியா இருந்தது, இப்ப என்னாச்சு அதனுடைய சுரூபம் ஆபரணமா மாறிடுச்சு. சங்கிலியா மாறுறது, அந்த மாதிரி வளையலா மாறுறது, தோடா எதுனோ மாறுறது, ஆகாரம் மாறிடுறது சுரூபமே. அந்த மாதிரி சேதனனுக்கு கிடையாது, அவனுக்கு சுபாவ நிதாபாவம் தான் சொல்ல போறோம். சுபாவ நிதாபாவம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, அந்த சுபாவம்னா ஞானம், ஞானம் தான் இவனுக்கு தனுபோத ஞானம் தான் சுபாவமே. அந்த சுபாவத்தினுடைய அன்னிதாபாவம், அனிதாபாவம் என்ன, சங்கோஜ விகாசங்கள், கொஞ்சம் ஞானம் குறைஞ்சிருக்கிறது, கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, ஞானம் கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கிறதுலாம் இருக்குதே, எப்பேற்பட்ட விஷயம் இது. அது கர்மா நமக்கு ரொம்ப மோசமான கர்மாவா இருந்ததுன்னாக்கா நம்ம ஞானம் அடியோடு அடிபட்டு போயிடுறது. ஞானம் கணக்க நமக்கு அதிகமா இருந்ததுன்னாக்கா நம்மளுடைய கர்மாவானது வீரியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். லோகத்திலேயே பாருங்கோ, நமக்கே ஒரு சமயம் ஞாபக சக்தி அதிகமாறுது, இன்னொரு சமயம் மறந்து போயிடுறது. அதே மாதிரி மனுஷனுக்குள்ள ஒத்தனை ஞாபக சக்தி அதிகமா இருக்கு, இன்னொருத்தனை ஞாபக சக்தியே இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்ரீமுட்டநாண்டே ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் போறோம், எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷால பார்த்தாலும் புஸ்தகத்தை பார்த்தாலும் உடனே ஏறி சந்திக்கிறாய், அவ்வளோ ஞாபகம் வச்சுப்பார். எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டா உடனே அது ஞாபகம் வச்சு அத்தனையும் சொல்லுவார், இவ்வளோ ஞாபகம். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் மகான்களை, ஏதாவது என்னன்னா அவளுடைய அந்த என்ன சொல்றது, இந்த ஆபிஜாத்தியமான மகான்களோட பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கே அது அவளுக்கு அதிகமா இருக்கிறதுனால அவளுக்கு ஞானம் அப்படி ஏறிவிடுறது. அது நாகுபாம் சுவாமி ஆகட்டும், ஐயா சுவாமி ஆகட்டும், என்ன சுவாமி ஆகட்டும், ஆண்டவன் ஆகட்டும், ஐயங்கள் ஆகட்டும், வரலாம் எவ்வளோ ஞானம், எப்படி ஞானம், சபையெல்லாம் பார்த்துருக்கோம். அது ஏன் வந்தது அப்படின்னாக்கா அதுதான் அந்த கர்மா, அவனுடைய புண்ணிய கர்மாக்கள், ஆச்சாரிய அனுகிரகங்கள். சொல்றேன், ஈஸ்வர சௌஹார்த்தம் எதிர்த்தா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம். ஈஸ்வரனுடைய சௌஹார்த்தம், அவன் மனசு நம்ம பேர்ல பாயணும். எதிர்த்தா சுகிருதம், நம்ம பண்ண புண்ணிய விசேஷம் பலிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி விஷ்ணோ கடாட்சம், பகவானுடைய கடாட்சம், அத்வேஷம், ஆதிமச்சிந்து சாத்விகேகி சம்பாஷணம் கிடையத்தான், இந்த ஆறு ஆச்சாரிய பிராப்தி கேட்டவா அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் வரச்ச நமக்கு நம்மளுடைய ஞானமானது எங்கேயோ போயிடும். அதனால இந்த சங்கோஜ விகாச ரூபமான சுபாவ அந்நிதாபாவம் சொல்றோம். அதனால ஈஸ்வரனுக்கு எதுவுமே வராது விசாரம்ன்றதே. அவன் சுகமா உட்காந்துருக்கான், சொன்னமே துவாசபர்ணாசைக்காய அப்படின்னு சொன்ன பாருங்க, ஒரே மரம், ரெண்டு பறவைகள் உட்காண்டிருக்கு, ஒண்ணு கர்மபலன சுகமான அனுபவம் சென்றுருக்குது, இன்னொன்னு சாப்பிடாம பிரகாசி சென்றுருக்கு ஆனந்தமா அப்படின்னும் அந்த மாதிரி இருக்கு அங்க. அதனால இந்த பரமாத்மாவுக்கு எந்த விகாரமும் கிடையாது, அச்சேதனத்துக்கு சுரூப விகாரமே இருக்கு. அது மாதிரி சேதனனுக்கு சுபாவ விகாரம் இருக்கு. அதுதான் இங்க காரியம் தோன்றது ரெண்டுத்துக்கும், சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும். பரமாத்மாவுக்கு அது ஒண்ணுமே இல்லை. ஏன்னது ஸ்ருதி அதை மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, ஸ்ருதி இப்படி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போகச்ச அதுக்கு விருத்தமாக நம்ம சொல்லக்கூடாது. பின்னாடி சொல்ல போறேன், ஸ்ருதே தூ சப்த மூலத்வாத் அப்படிங்கிறது, அதுவும் சாங்கியன கிரணம் பண்ண போறாரு. ஸ்ருதீக சமதிகமியமான விஷயம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கிற விஷயத்துல இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரவே வராது. அதனால இந்த இடத்துல வந்து சூத்திரக்காரர் வேற சொல்ற பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படிங்கிறார். பிரதிஜை ஏக விஜானின சர்வஜானம், அந்த ஏக விஜான சர்வவிஜானத்தை சொல்லி பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாக்க இந்த அனைத்து பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளாம் அப்படின்னு அங்க சொல்லிவிட்டார் சூத்திரக்காரர். இவள் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சுட்டுள்ளாம். அனுபரோதா, உபரோதம்னா பாதிக்கப்படுறதுன்னு அர்த்தம், தள்ளப்படுறது. அனுபரோதம்னாக்க தள்ளாம தள்ளப்படாமைன்னு அர்த்தம். அதாவது ஏக விஜயான சர்வவிஜான பிரதிஜையே தள்ள முடியாது. அது மாதிரி மிருது கட திருஷ்டம் தாங்க சொல்லப்பட்டிருக்கு, காரியமும் காரணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பிரம்மத்துல அன்வயிச்சு கொடுத்தது. பிரம்மத்துல அன்வயிக்கிறதுனாக்க அது அப்படியே ஏற்றம் தான் ஆகணும்.
அதனால சூத்திரகாரர் திருவுருளம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சூத்திரகாரர் ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டேன், இந்த மிருதிஷ்டாந்தம் அது மாதிரி பிரதிஜை ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா இவைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்பயே ஒத்துண்டு தான் போகணும். ஈஸ்வரன் எனக்கு உபாதானம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், திருஷ்டாந்த விரோதம் வந்துடும், பிரதிஜையினுடைய விரோதம் வந்துடும். அதனால நீ எதை சொல்றியோ நானும் தர்க்கம் சொல்றேன். இப்போ நீ தர்க்கம் என்ன சொன்ன, லோகத்துல மண்ணு குலாளன், மண்ணு உபாதானம், குலாளன் வேறுபட்டவன், அவன் நிமித்த காரணம் அப்படின்னு பேதம் சொன்ன. நீ நான் என்ன சொல்றேன், ஸ்ருதியில கட திருஷ்டாந்தத்தை சொல்லி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையும் சொல்லி ஜெகத் உபாதானம் எதுன்னு காமிச்சிட்டு உபனிஷத்து, அதுக்கு விரோதம் வந்துருமே. ஏன்னா சாமானிய தர்க்கத்துக்கு லோக தர்க்கத்துக்கு விரோதம் வரலாம், வந்தாலும் அதை எப்படியாவது சரி பண்ணிவிடலாம். ஆனால் இந்த இடத்துல வரவே வராது. இந்த இடத்துல வேத விஷயத்துக்கு விரோதம் வந்துருச்சுன்னா அதை சமன்வயப்படுத்த முடியாது, அதனால இது தோஷம் அது. அதே மாதிரி நீ நீ சொன்னாக்க அனுமானம் நீ கேட்கிறியா, அதுக்கும் பதில் சொல்றேன். உனக்கு ஈஸ்வரன் அனைத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கிறான். ஏன், சர்வஜ்ஞதா பிரயோஜக ஞான விஷயத்துவா, சர்வஜ்ஞத்துவம் உனக்கு கொள்கை பரவ பகவானுக்கு அதுதான் பிரயோஜகமா இருக்குது. இங்க அதை வச்சுட்டுதான் எல்லாத்தையும் பண்றான். சூத்திரக்காரர் சொல்ல போற அத்தனையும் வரும், பின்னாடி வரும். அதனால எப்படி நீ சொன்னாலும் ஸ்ருதி சொல்லெடுத்தோ உபரிஷத் சொல்லெடுத்தோன்னாக்கா அதை கேள்வி கேட்கறது நாம யாரு? அதனால இந்த இடத்துல நீ சொன்னது இந்த விகாரம் நிர்விகாரம் பிரம்மம் உபாதானமும் விகாரமா இருக்கும், ரெண்டும் விருத்தமா இருக்குதே அப்படின்னு சொல்றது தவறு அது. சரி, நீ என்ன சொல்ற இப்போ, விகாரம்ன்றது சாட்சாதாவே வருதுன்றியா அல்லது பரம்பரையா வருதுன்றியா? சாட்சாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா சாட்சாதே விகாரம் பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம உடம்பு அது உதாரணம் அழகா காமிக்கிறார். நம்ம உடம்பு இருக்கே, நம்ம உடம்புல இருந்து நகம் உண்டாகிறது, கேசம் உண்டாகிறது, நகமும் கேசமும் உண்டாகிறதுன்னு நம்ம உடம்புல இருந்து உண்டானா கூட அது நான் உள்ள இருக்க பரிந்தம் தான் இந்த உடம்புல உண்டாகுது. இப்ப எனக்கு ஏதாவது நான் எடுத்து நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இது உண்டாகாதே, இது அழிஞ்சு போயிடுறது இல்லையா? அந்த கேசங்கள்லாம் போயிடுறது. நான் இருக்கிற பரிந்தம் தான் அந்த கேசத்துக்கு உற்பத்தியோ அல்லது நகத்துக்கு உற்பத்தியோ இருக்கு. அப்போ நாலு பேர் தானே உண்டாச்சு, அப்ப என்னால உண்டாச்சு, அது எனக்கு வந்துதா, அது நகத்துக்கு வந்து அந்த சரீரத்துக்கு வந்துதா? சரீரத்துக்கு வரலையே, சரீரத்துக்கு தான் வந்திருக்கு. அது மாதிரி இந்த சிலந்தின்னு ஒண்ணு பாக்கிறோம் பாருங்க, சிலந்தி சிலந்தின்னு சொல்லுவா நம்ம, அதெல்லாம் அந்த எட்டுக்கால் பூச்சின்னு இருப்போம். அது என்ன பண்ணோம்னாக்கா அது வாயிலேருந்து நூல் வரும், அந்த நூல்ல அப்படியே அழகா வளைய கட்டிடும். அந்த வளைய கட்டிடுத்துனாக்கா நம்ம இங்கெல்லாம் கிளீன்னஸே கிடையாது, எங்க பாரு ஒட்டோட அடிச்சாதானே அது அது வேஸ்ட்ன்னு இருக்கும். அதுல ஏதாவது பூச்சி மாட்டிட்டுதுன்னா அழகா அது இழுத்து சாப்பிடும். அதுக்கு தனக்கு ஏதாவது ஆபத்து வர போறதுன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம், அந்த நூலை தனக்கு தானே எழுத்துன்றோம். இப்போ இந்த சிலந்துகிட்டேன்னு தான் அந்த நூல் வருது, சிலந்துகிட்டே அந்த நூல் வருது, அந்த சிலந்துகிட்டு உள்ளே நூல் போயிடுறது. இப்ப அந்த சிலந்தி தன் உடம்ப வச்சுண்டு அதுல உடம்புலே விகாரம் சிலந்திக்கு வரல, ஆனால் அந்த உடம்புக்கு வந்தாலும் அந்த சிலந்தி இருக்கிற பிறகு தான் அது வரும். அதனால இங்க வந்து அச்சேதன வஸ்து, அச்சேதன வஸ்துக்கு அந்தரியாமியா இது உட்கார்ந்துட்டு சிறந்தி, அதுக்கு அந்தரியாமியாக பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கான், அதனால விகாரம் வருது. இப்படி விகாரம் வந்ததுன்னாக்க அது துவாரவர்த்தின்னு சொல்றாங்க. துவாரவர்த்தி துவாரம்னு என்ன அர்த்தம், பரம்பரையா வருதுன்னு அர்த்தம். இதுவா வருது இல்ல, சாட்சாத்தாவே வருது கிடையாது. அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி அது விரோதம் தான். அது இது வந்து இவன் சொல்றான், பாஸ்கர வேதாந்தி எல்லாம் சொல்லுவாங்க மண்ணு கடம் அப்படின்னு, அதுக்கெல்லாம் பதில் இது. அதனால
இந்த தர்க்கங்களை நாங்க எப்படி கண்டனம் பண்றோம்னாக்க, ஸ்ருதி சொன்ன தர்க்கத்தை வச்சு கண்டனம் பண்றோம். உபநிடத் காமிக்கிறது, அதை வச்சு கண்டனம் பண்றதுனால இந்த தோஷங்களே வரவே வராது. இது உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு சமாதானம் சொல்ற திரிபாஷ வியாக்கியானத்துல. அதாவது இந்த காரியம் இருக்குது, ரெண்டு விதமான காரியமா இருக்கும், சாரூப்யம் வைரூப்யம், ரெண்டு விதமான காரியம். இவன் மண்ணு கடம், தங்க கட்டி ஆபரணம், இரும்பு கட்டி அதனால வரக்கூடிய வஸ்துக்கள், இவையெல்லாம் சாரூப்யம், ஒரே மாதிரி இருக்கு. அதெல்லாம் காரிய காரணமா ஒரே மாதிரி. மண்ணு அப்படியே அந்த கடத்துல இருக்கு, தங்கம் அப்படியே இருக்கு அந்த ஆபரணத்துல, இத மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் ஐரோப்பியம்னா பாருங்க, பால் இருக்கோ, அந்த பாலை வந்து அமுது ஊத்துறோம், பாலை அமுது ஊத்தினோம்னாக்க தயிரா மாறிடுறது. தயிரா மாறினோம்னா அது ஏழு அழகா மேல இருக்கும், அந்த ஏழை எடுத்து வச்சுருவோம். அந்த ஏழை நின்னா திருப்பினோம்னாக்க, கடைஞ்சோம்னாக்க அதுல வெண்ணெய் வருது, அந்த வெண்ணெயில இருந்து நெய் வருது. இப்போ நேற்று ராத்திரி பால், இன்னைக்கு காலத்தால் அது தயிரா மாறிடுறது, இதுதான் வைரோப்பியம். பாலுக்கு இருக்கிற மாதுரியம் அந்த தயிருக்கு இருக்கோ கொஞ்சம் புளித்து சேரும், பாலோ கொஞ்சம் திரவமா இருக்கும், இதுவோ திருடமா கேக் மாதிரி இருக்கும். ரொம்ப ஒன்னா இருக்கும். காசிக்கு தான் போயிருந்தேன், காசிக்கு போய் தயிர் வாங்கிட்டு வந்தேன். அவன் லிட்டர் 50 ரூபா சொன்னான், அப்படியே கேக் வெட்டி சாப்பிடலாம், அவ்வளவு ஒன்னா இருந்தது தயிர்ன்றது. அத மாதிரி இருக்கும் அங்கெல்லாம். அது இப்ப பால் எப்படி இருந்தது, திரவமா இருந்தது, நேரக்க இருக்கும். ஆனா தயிர்ன்றது எப்படி இருக்குன்னா கெட்டியா இருக்கு, அதனுடைய ருச்சி வேற. அந்த தயிர்ல இருந்து வருது என்னது, மோர் வருது, வெண்ணெய் வருது, நெய் வருது, எத்தனை வருது. அதனால அது அது வைரூப்யம், ரூபமே மாறி போயிடுறது பாருங்க. அந்த மாதிரி இங்க கூட எப்படின்னாக்கா, பெருமாள் கிட்டேந்து அழக இந்த லோகங்கள்லாம் சிருஷ்டி அடைகிறது, உற்பத்தி அடைகிறது. அப்படி அடைஞ்சதுன்னாக்கா அவைகளுக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னா, அந்த வஸ்துக்களுக்கு தான் விகாரம் வருது, பரமாத்மாவுக்கு என்னைக்குமே வரவே வராது. ஏன்னா உபநிடத் சொல்றது யதோர்ணநாபிஹி ஸ்ருஜதே க்ரண்ணதே ச அப்படின்னு சொல்லிடுச்சு. எதா ஊர்ணநாபிஹி, ஊர்ணநாபின்னு சிலந்திக்கு பேர். இந்த சிலந்தி என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஸ்ருஜதே க்ரண்ணதே ச, அது நூலை அப்படியே இது பண்ணும், தனக்கு ஏதாவது தனக்கு கெடுதல் வருதுன்னு தெரியுதுன்னா அத்தனையும் இழுத்துன்றோம். அது எப்படி அச்சேதனத்துக்கு சேதனத்துக்கு தான் அச்சேதன் எப்படி உண்டாச்சு, அந்த அச்சேதனத்துல மட்டும் அது காரண காரியத்துவம், அது விசிஷ்டமா அப்படியே உட்காந்து இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த இதுவும் பரமார்த்த விஷயமும் அப்படி இருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துல இந்த உபாதான காரணம் பிரம்மந்தான், நினைத்த காரணம் பிரம்மந்தான், அதுல எந்த விரோதமும் இல்லை. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். பாருங்க, மிருத்பிண்டாதே குலால பிரபதிரிக பிரதக்கு சத்த தேவாதி கர்த்தா நோபாதானம் விகாரைஹி விரஹது இதி ந துவாரமாத்ரே விகாரான் மிருத்ருஷ்டாந்தாதி மாத்ராத் ந ச விகிருதி ரஸௌ சாத்பரஸ்ய ஸ்வரூபே தேகத்வாரோர்ணநாபி பிரபதி விகிருதிவத் வியாபிருத்தே அந்தரிசி தத்வாத். மிருத்பிண்டாதேகே புலான பிரபதிரிக புறத்துக்கு, மிருத்பிண்டம் மண்ணு, அந்த மண்ணுக்கு அது மாதிரி நூல், மண்ணு நூல் இவைகளுக்கெல்லாம் மிருத்பிண்டாதே புலான பிரபதிரிக, புலாளன் வசவன் பிரபதி ஆதிசத்தினால இது சொல்றது. அந்த தந்துவாயன் இருக்கானே நெசவாளன், துணி எல்லாம் பண்றானோ இல்லையோ அவனை அவனை சொல்றது அது. இவைகள்லாம் பிரபதி பிரதக்கு தனியா தான் இருக்கா, தனியான்னா என்ன அர்த்தம், நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, அப்படின்னா லோகத்துல இருக்கு. தத்வதேவ ஆதிகர்த்தா, அந்த மாதிரிதான் ஆதிகர்த்தாவான பரமாத்மா, ஆதிகர்த்தா. என்ன என்ன லோகத்துல கர்த்தத்துவன்றது நிறைய விதமா வரும், சிருஷ்டின்றது முதல்ல பரமாத்மா தான் சிருஷ்டிகர்த்தா, அப்புறம் வர சதுர்முக பிரம்மா பிரஜாபதிகள் இவாள் எல்லாம் யாருன்னாக்கா
பெருமாள் அந்தர்யாமியா உள்ள உட்கார்ந்து அவளை வச்சு பண்ண சொல்றார். அதனால ஆதிகர்த்தாவா இருக்கிறவன் பரமாத்மா ஜெகத்து முதலாளிகள் நிமித்த காரணமா தான் இருப்பான். எப்படின்னாக்க குலாலெல்லாம் இருக்க மாதிரிதான் இது. அதனால உபாதானம் என்ன, அவன் உபாதான காரணம் கிடையாது. ஏன்னா அவன் உபாதான காரணம் சொல்லவே முடியாது உன்னால. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா விகாரைகி விரகதா, விகாரம்ன்றதே அவனுக்கு கிடையாதே. நீ என்ன சொல்றக்கே நிஷ்கடம் நிஷ்டியம் சாந்தம்லாம் சொல்றீக்கிய, பரமாத்மாவுக்கு எந்த விதமான விகாரமே கிடையாது. ஜீவாத்மாவுக்கே விகாரம் கிடையாது, அப்படிச்சா பரமாத்மாவுக்கு எப்படி விகாரம் வரும்? விகாரமே கிடையாது. ஏன்னா அவன் நிர்விகாரமா சுதியே சொல்லிடுத்து. அதனால உபாதானத்துவம் வரவே வராது. ஏன்னா விருத்த தர்ம சமாவேசம் வந்துடும். ரெண்டு விருத்த தர்மங்கள், ஒன்னும் விகாரத்தோட கூடினது. உபாதானமா இருந்தா விகாரம் இருக்கும். ஏன்னா சுவாமி தேசிகன் ஞாயிறு சாய்க்கிறார், நிறைய வாரி சொல்றப்போம் திரவியம் உபாதானம். திரவியம்னா என்னது? உபாதானம் அப்படின்ட்டு. உபாதானம்னா என்ன அர்த்தம்? அவஸ்தாஸ்திரய உபாதானம் அப்படிங்கிறார். உபாதானம் திரவியம், அவஸ்தாஸ்திரய உபாதானம். அவஸ்தை என்ன? நிலை. நிலைக்கு ஆசிரியமா இருக்கிறது எதுவோ அதுதான் உபாதானம். அப்ப நிலை அவஸ்தை என்ன? நல்லது மாறிண்டே இருக்கிறது தானே, அது விகாரம் தானே. அந்த விகாரமானது ஈஸ்வரனுக்கு வராது. ஏன்னா அதனால பரஸ்பர விருத்தம். உபாதானம்னாக்கா விகாரத்தோட கொண்டு, பரமாத்மாவா விகார ரகிதன், இது ரெண்டும் ஒண்ணு கொண்டு விகார விரோதம் வந்துருமே. அதனால பரமாத்மா நிர்விகாரமா இருக்கிறதுனால அவனுக்கு உபாதான காரணத்துவம் சித்திக்காது, கேவலம் நிமித்த காரணமா வந்து இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் வருது. இதி என்பதாக என்ன, இந்த மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ண தேவையில்லை. இந்த உபன்யாசமானது நீ பண்ற ஆக்ஷேபம் சாது இல்லை, சரியானது இல்லை. ஏன் அப்படின்னு? துவாரமாத்திரே விகாராது, துவாரத்துலதான் விரோதம் சொல்றோம், விகாரம் சொல்றோம். துவாரம்னா என்ன அர்த்தம்? மார்க்கம், ஒரு வழி. என்ன வழின்னா பெருமாள் நேருக்கு நேரா காரணம் இல்லை, பிரகிருதி துவாரா காரணம். பிரகிருதிக்கு அந்தரியாமையா இருந்துட்டு அவைகளை அவன் பண்ண வைக்கிறான், அவைகளை பண்ண வைக்கிறான், அவைகளா மாறுறான். சூக்ஷமா இருந்தவன் சூரமா மாறிட்டான். போ, அவன் சுரூபத்துல எந்த ஒரு விகாரமும் இல்லை, எந்த ஒரு விகாரமும் அவன் சுரூபத்துல கிடையாது. அதனால துவாரமாத்திரே விகாரா, தனக்கு துவாரமா இருக்கிறது எது? பிரகிருதி, அசேதனம், அவனாலே சேதனம், இவைகள் தான். இவைகள் உள்ள பூந்திருக்கிறதுனால இந்த வழியில தான் அவனுக்கு வரும். அதனால இவனுக்கு விகாரம் கிடையாது, அவைகளுக்கு தான் விகாரம் அப்படின்னு சொன்னதுனால இது தோஷமே வராது. விருத்த சமாத தர்மங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு வரவே வராதிங்க. ஏன்னா உபாதான காரணமா இருந்தா வரும்னா அந்த விசாரத்துல தானே வருது. ஏன்னா அதுக்கு உதாரணம் அழகா ஏற்கனவே சொல்றோம், விலக்ஷணத்துவாதி கணத்தை சாய்க்கிறார் சுவாமி எம்பெருமானார் ரெண்டாயிரத்தி முதல் பாவத்துல. மொத்தம் வளர்றான், நேற்று குழந்தை, இன்னைக்கு பாலகன், நாளைக்கு யுவா யுவகன் இளைஞன் ஆயிடுறான், நாளைக்கு விருத்தனா மாறிடுறான். இப்போ ஒருத்த வந்து நான் தான் நேற்று குழந்தையா இருந்தேன், 1965 நான் பிறந்தேன், அப்போ கை குழந்தை. அதே 1970 பாலகன், அதை 1985 வரைச்ச நான் யுவகன் ஆயிட்டேன், இப்போ விருத்தாப்பியரசம் எனக்கு வந்துட்டு இருக்கு, 56 ஆயிடுச்சு, விருத்தாப்பியரசம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப இது எனக்கா வந்தது? ஆத்மா உள்ளுக்குள்ள உகாந்துருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் உடம்புக்கு தான் வந்திருக்கு இவைகள்லாம். நான் இந்த உடம்புல இருக்கிற பரியந்தம் என் உடம்புக்கு தான் இந்த விகாரங்கள்லாம் வந்திருக்கு, எனக்கு வரலையே, மாறிண்டே இருக்கு. மாறச்சேன்னு என்ன எல்லாரும் சொல்லுவா? நேற்று நாராயணன் குழந்தையா இருந்தான், முந்த அப்புறம் பாலகனானா யுவகனா மாறனா, இப்போ கிழவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன ஆச்சு? எனக்கா வந்தது? வசூலாக எனக்கு வரல, லோகம் அப்படிதான் சொல்றது, எனக்கு வந்துட்டா மாதிரி சொல்றது. அது தவறது. அதாவது என்னோட சேர்ந்த உடம்புக்கு தான் வந்திருக்குது. அந்த மாதிரி பரமாத்மாவோட சேர்ந்த பிரகிருதி தான், அதுக்குதான் இந்த விசாரங்கள்லாம் வர்றது. அது சொன்னதுனால எங்க சித்தாந்தத்தை தோழமே கிடையாது. துவாரமாத்திரே விசாரா,
எல்லா அதனாலதான் சூக்ம சேதனா சேதனா சேதனம் பிரம்ம சூக்ம சித்தம் பிரம்ம காரணம் சூழச்சித்தம் பிரம்ம காரியம் சொல்றோம். அது வந்து குமார தேசிகன் இதே உதாரணத்தை சாய்க்கிறார் வந்து பாலகா யுவா அவன் விருத்தன் இப்படிலாம் சொன்னா உடம்புல தானே இருக்காது அதனால இது அது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றேன்னாக்கா இந்த வந்து நீ அவன் என்ன கேட்டான் உபநிஷத்து வந்து மிருத்து மிருத்து கடம் அதான திருஷ்டாந்தம் சொல்லிட்டு மிருத திருஷ்டாந்தம் சொன்னதுனால அப்ப பிரகிருதி தானே மாறணும்னு சொன்னான். அதனாலேயே பிரகிருதி தான் மூல உபாதானம்னு சொல்ல முடியாது அல்லது ஈஸ்வரனுக்கு விகாரம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மிருத் திருஷ்டாந்தாதி மாத்திரா யதாசம் ஏகேன மிருத்துண்டேன சர்வம் அன்னயம் விஜாதம் சியாத் அப்படின்னு வாக்கியம். ஏ சோமியனே இனிமையானவனே வந்து ஏகேன மிருத்துண்டேன எப்படியானா எல்லாமே மண்மயம் ஆயிடுமோ அதே மாதிரிதான் இந்த சத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா சத்த வாக்கியமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுட்டுள்ளான். அதனால சுரூபவிகாரம் சுரூபவிகாரம் வரும்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விகிருதி லோகத்துல ஜெகத் ரூபமான விகாரமா வருதுன்றது இருக்கு அது பரஸ்ய சுரூபே நச்சஸ்யாத் அசௌ விகிருதி பரஸ்ய சுரூபே நச்சஸ்யாத் பரஸ்ய பரமாத்மாவுடைய சுரூபத்துல வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா திருஷ்டாந்த தாஷ்டாந்தியங்கள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒரே எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. உன்முகன் சந்திர மாதிரி இருக்குன்னு சொல்றோம் உன்முகன் சந்திர மாதிரி இருக்குன்னாக்கா சந்திரனுடைய என்ன தர்மம் அது இனிமையா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அது உண்டிதான் அங்க எடுத்துக்க போறோம் ஆஹ்லாத கரத்தம் அதுதான் எடுத்துட்டுமே தவிர்த்து சந்திரன் அதுல மூஞ்சிர கலங்கம் இருக்கு அதுக்கு கை இல்லை கால் இல்லை அதனால இவனுக்கும் கை இல்லை கால் இல்லை இந்த பொண்ணுக்கும் சொல்ல முடியுமா. சர்வ தர்மங்களையும் எடுத்துக்க கூடாது எது முக்கியமோ அதை உண்டுதான் எடுத்துக்கணும். திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்திகத்துக்கும் உதாரணத்துக்கும் உதாரணத்தினால உபமான உபமேயங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே எதை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவு தூரம் நமக்கு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கலாம். இதுதான் ஆலங்காரிகால் சொல்றது. எல்லா விஷயத்தையும் அன்மையைக்கு பார்த்தோம்னாக்கா சாஸ்திரம் எதுவுமே சித்திக்காது. இன்னொன்னு நீதி சாஸ்திரங்களுக்கெல்லாம் விருத்தம் வந்துடும். அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி திருஷ்டாந்தம் தாஷ்டாந்திகங்களுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது. மிருத்து எப்படியானால் அது மாறுறதோ பிரபஞ்ச கடமாக அத மாதிரி சூக்ஷ்மம் பிரம்ம சூழஜிதம் பிரம்மமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்துல வந்து எடுத்துக்கோங்க. அதனால பரமாத்மா இருக்கானே பரஸ்வரூபன் பரன் அவனுடைய சுரூபத்துல இது வரவே வராது. இது இதுக்கு நியாபகம் என்னன்னாக்க உபநிட சொல்லெடுத்தோ யதவர்ணனாபிகி சுஜதே கிரண்ணசேசன் இருக்கு பூர்ணனாபி பிரபதி விகிருதி வத்து பூர்ணனாபி இந்த சிலந்தி இருக்கே அதனுடைய இது சொல்றது அது தந்து இந்த அது லூத்தோன்னு சொல்றாத வாயிலேந்து தந்து வருது அதுக்கு அந்த தந்து வந்து அது அது கிருமிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கோசரம் அதை விடுறது கிருமிகள் எல்லாம் பிடிக்கணும் அது கோசு கோசுவா மாட்டின்னு இருக்கோன்னு உடனே அது என்ன பண்ணும் டக்குன்னு இழுக்கும் அதை சாப்பிட்டுடும் திரும்பி பரப்பிடும் அந்த மாதிரி அது உபயோகப்படுத்திக்கிறது. அந்த மாதிரி ஊர்ணனாவி பிரபதி விக்கிறது ரத்து அந்த சிலந்தியருடைய திருஷ்டாந்தம் இங்க சொல்றது. அதனால இந்த தேகம் இருக்கே பரமாத்மாவுக்கு இவை அனைத்துமே தேகம் அந்த தேகத்வாரா என்ன என்னெல்லாம் லோகத்துல இருக்குதோ அந்த விகாரங்கள் தான் சொல்றது. அதனால இதுதான் வியாபாரி வியாபரிக்கிறது இதுதான் வியாபாரமே. இங்க என்ன வியாபாரம் அப்படின்னா பிரகிருதியானது இந்த பிரபஞ்சமாக மாறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வசுதா அதுதான் அது எப்படின்னாக்க பரமாத்மா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்துட்டு அதை ஸ்தூலமாகவும் மாத்திரம் சூக்மாவும் மாத்திரான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்பதான் சரியாகும் இல்லைன்னாக்க விரோதம் வந்துடும். அதனால தேகத்வாரா வியாபிருதேகே தரிசிதத்வா இது வந்து இதான் வியாபிருதி. அதனால சொரூப விகாரம் வருது சொரூப விகாரம் வந்துடும். அதனால இந்த மிருத்து கட திருஷ்டாந்தம் சொன்ன மாதிரி இந்த பரமாத்மான்றது
காரணமா ஆக முடியாது, உபாதான காரணமாக பிரகிருதி தான் ஆகலாம் அப்படின்னு இந்த விகாரத்தை வச்சுண்டோ லோகதிருஷ்ட விவகாரங்கள்லாம் இருக்கும் வியாப்தி குலாலன் நினைத்த காரணம் ஒன்றுதான் அப்படின்லாம் அதெல்லாம் வச்சுருந்தோ சொல்லக்கூடாது, இதுதான் வச்சு சொல்லணும் அப்படின்னுட்டு சொன்னதுனால இந்த உபாதான காரணம்ன்றது பிரபஞ்ச விஷயத்துல பரமாத்மா தான். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு காரணத்தை எம்பெருமானார் சாய்க்கிறார் பாஷ்யத்துல இருக்கு, சூத்திரார்த்தம் சொல்லுவோம் இப்பயும் சொல்லிருக்காது. அதாவது பிரகிருதி இருக்குதே, அதாவது கடம் மிருத்து குலாலன் நீ உதாரணம் சொல்லிட்ட, மண்ணு தான் உபாதான காரணம். இந்த குலாலன் இருக்கானே கொசவன், இவன் வந்து நிமித்த காரணம்னு அவன் சொல்லிட்டான். அதை லோகத்துல பாக்குறோம், ஏன் அந்த உபாதான காரணமாக வந்து குலாலன் ஆகல, ஏன் இந்த இது இருக்குது மண்ணு அது ஏன் நிமித்த காரணமா மாறல அப்படின்னு கேட்டுண்டு இந்த அதிகாரம் சூத்திரார்த்தம் சொல்லத்தே எம்பெருமானார் சாய்க்கிறார். என்ன அப்படின்னாக்கா இந்த இது இருக்கோல்லையோ குலாலன் அவன் ஞானம் இருக்கு, தடம் மிருத்த கொண்டு தடம் எப்படி பண்றதுன்றதுல ஞானம் இருக்கு அவனுக்கு. ஆனால் பாத்துக்கோங்க, ஆனால் அவனுக்கு சக்தி இல்லை, தடமா மாறுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. அத மாதிரி மண் இருக்கே, இந்த மண்ணு வந்து இதுவா ஏன் மாறல, நிமித்த காரணமா ஏன் மாறல, என்ன அதுக்கு ஞானம் இல்லை, மண்ணுக்கு ஞானம் இல்லை, அசேதனமா போயிட்டதுனால அதனால மண் வந்து நிமித்த காரணமா ஆகல. அதே குலாலன் சக்தி இல்லாததுனால உபாதான காரணமா மாறல. பகவானோ பராசி சக்தி விவிதையூயத்தே சுவாபாவிக்கு ஞான பலக்கரியாச்சே சர்வஜ்ஞ சர்வகித்து அப்படின்லாம் இருக்கு. அதனால எம்பெருமான் சர்வஜனா இருக்கான், சர்வசக்தனா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவன் பிரபஞ்சமாகவும் மாறிடுறான், அனைத்துக்கும் நிமித்த காரணமாகவும் இருக்கான், அதனால ஒரு விரோதமும் இல்லை. அதனால பல சுதிகள் பரமாத்மாவையே உபாதான காரணமாக சொல்றது, நிமித்த காரணமாகவும் அவனையே சொல்றது. பதாத்மானம் ஸ்வயம் அகுருத்த அப்படின்றது, ஆத்மானம் ஸ்வயம் அகுருத்த, தன்னையே தானே பண்ணினான், இந்த பிரபஞ்சமாக பண்ணினான் அப்படிங்கிறது உபநிஷத்து. சுவாமி வந்து இதுல சொல்ற யாரா அப்படின்னு சொல்றேன், அது கிரீடா தூளிகையா சுஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வம் இதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனத்து. சுஸ்மின்னு ஸ்வயம் அஜீஜனத்து, தன்னிடத்திலேயே தானே பண்ணிண்டான் அப்படின்னு தேசிய ஞாதாபதியர் சாய்க்கிறார். அதெல்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல விரோதமே கிடையாது, விரோதமே இல்லாத விஷயத்துல விரோதம் இருக்கிறதா நினைச்சுன்னு சொல்ல வேண்டாம். ஆகவே உபாதான காரணம் பிரம்மந்தான், நிமித்த காரணமும் பிரம்மந்தான், அதை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் இல்லை, லோகதிஷ்ட பிரகாரியனே கிடையாது, சாங்கியன் சொல்றதும் கிடையாது, சேஸ்வர சாங்கியன் சொன்னானே அதுவும் வராது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, மிருத்திண்டாதே குலான பிரபுதிரிக பிரதகு சத்வ தேவாதி கர்த்தா நோபாதானம் விகாரைஹி இரஹத இதின சுவாரமாத்திரே விகாராம் மிருத்திருஷ்டாந்தாதி மாத்திரா நச்ச விகிருதி ரசௌ சாத்பரஸ்ய ஸ்வரூபே தேகத்வாரோர்ணனாபி பிரபுதி விகிருதிவத் வியாபிரதே தரிசிதத்வாத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.